இந்த திருச்சியை தலைநகராக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் கருதினார். எனக்கு ஏடிஎம்கே பிடிக்கலனாலும் அந்த கருத்து பிடிக்குது. ஆமாம், இப்போ டெல்லி ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு அவங்க அந்நியராகவே தெரியலாம். ஹைதராபாத்தில் இருக்கணும் இந்தியாவினுடைய தலைநகர். அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகர் மத்தியத்தில் இருக்கணும் அப்படின்னா திருச்சி தான் ஹெட் குவார்ட்டர், கரெக்ட் பிளேஸ். யாராவது ஒரு ஆள் வருவார், ஒரு நாளைக்கு நடக்குது, நடக்காது இருக்காரு, நிச்சயமாக நடக்கும். ஆகையினால திருச்சி, எனவே இந்த திருச்சி தான் எந்த ஊரில் கட்சிக்கும் முன்னோடியாக திகழக்கூடியது. இந்த திருச்சி மாவட்டத்தில்தான் எல்லா விதமான கடக செய்திகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. வரலாற்றிலே பார்த்தால் இந்த ஊருடைய பெயர் இல்லாமல் இருக்காது. ஸ்டாலினை பொறுத்தவரையில் நான் அவரை தலைவரிடத்திலே மெய்மறந்து நிற்பேன். கணபதியை பார்த்து ஒவ்வொன்றையும் கணக்கு போடுங்க, இவர் எப்படி இருக்கார், இந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கார், இது கட்சிக்கு சரியாக இருக்குமா, இவர் எடுக்க நடப்படுகிறார், கட்சியை காப்பாற்றுவாரா, கட்சியினுடைய இது வருமா, தொண்டனை காப்பாற்றுவாரா, கொள்கையை காப்பாற்றுவாரா, அப்பா கலைஞர் மாதிரி இருப்பாரான்னு நான் ஒவ்வொன்றையும் பக்கத்தில் உட்காந்து கணக்கு போடுவேன். அதை அவர்கிட்ட சொல்லுவேன், உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் பார்க்குறேன். காரணம், தலைவர்கிட்ட 54 ஆண்டு காலம் அவர் மடியில் வளர்ந்தவன். 54 ஆண்டு அவ்வளோ நாள் கலைஞரோடு இருந்தவனே கிடையாது. அவரோட கலைஞரோடு இருந்த ஆட்களை எந்த தலைவரும் கிடையாது. 54 ஆண்டு காலம். அதனால் சொல்கிற உங்கள் அப்பா சொல்கிறேன், நீ இருக்கியாரா? ஆனால் இன்றைக்கு சில நேரங்களில் தலைவரையே விஞ்சக்கூடிய அளவுக்கு நம்முடைய அம்பில் மகேஷ் மாதிரி வெளியில் சொல்லாமல் வந்து இந்த நிகழ்ச்சியை காட்டின மாதிரி அவர் காட்டுறார். நேற்று அந்த விபி சிங் திறக்கிறது அவர் பேசினார். நான் பேச்செல்லாம் கௌரவமாக கேட்பேன், அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பேசும்போது வந்தவுடனே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. சார் எனக்கு வந்து உடனே கை கொடுத்தாரு, தம்பி அப்பா பேசுகிற மாதிரி இருந்ததுப்பா, கீப் இட் அப் என்று நான் சொன்னேன். கீப் இட் அப் என்று சொன்னேன். அதே மாதிரி உதயாக பார்க்குறேன், அவே இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுடும். ஆமாம், இவங்க ரொம்ப 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 துரு துருன்னு இருக்கான். அதுவரை ஆக்டிவ் ஆகிருந்தது என்றைக்கு எம்எல் ஆனாலும் அன்னையில் ரொம்ப ஆக்டிவ் ஆகியிருக்கேன். நான் அவரையும் பார்க்குறேன், அவருடைய பணிகளையும் பார்க்குறேன். இந்த மூத்தவன் என்ற முறையில் எனக்கு என்னன்னு கேட்டால், இந்த இயக்கம் வருங்காலத்தில் நம்ம எல்லாம் கொஞ்ச நாள் இருப்போம், போயிடுவோம். ஆனால் இந்த இயக்கம் என்னைக்கு இருந்து ஆகணும். ஆகையினால இந்த இயக்கத்தில் எவ்வளோ சோதனையும் தாங்கக்கூடிய அளவுக்கு தலைமைகள் வரணும். அந்த தலைமை அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைமை உருவாகுமானால் நான் அந்த அவனை என் தோல் மீது சுமந்து போவதுக்கு கூட தயாராக இருக்கிறவன். அவன் யாராக இருந்தாலும் சரி, கட்சிக்கு கட்சி தான் முதல், அதுக்கப்புறம் தான் மற்றது நட்பு பாசம் உறவு முறைகள். எனவே அந்த கட்சியினரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கலைஞரிடத்தில் கற்றுக்கொண்ட பாடம்.